Flagship Value OTT இப்போது புத்தம் புது பொலிவுடன் நீங்கள் கேட்ட மாற்றங்களுடன் Flagship Value OTT தமிழ் பசங்க கொடுக்கும் கேரண்டி. அதீஷனா எனக்கு தெரிஞ்சு வாங்கணும்னு நினைக்கிறேன், பட் பத்திரானா அண்ட் ருத்ராஜ் அண்ட் தூபே இன்னொரு ஒரு பர்சனாலிட்டி வந்துட்டு ரச்சின் ரவீந்திரா. Why there is no Natarajan? எனக்கு அங்க அங்க ஐ மீன் கிளாட் அண்ட் ஹாப்பி தட் வாஷிங்டன் சுந்தர் இஸ் பீங் கிவன் டன்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ ஜிம்பாவிலையும் வந்துட்டு கொடுத்தாங்க, பட் வை தெர் இஸ் நோ நட்ராஜன் எனக்கு அது புரியல. பீப்புள் ஸ்டார்ட் கிரிட்டிசைசிங் எதுக்கு இவரெல்லாம் எடுக்கிறாங்க என்ன ஏதுன்னு, பட் பேக்கிங் அப் யுவர் பிளேயர் அண்ட் யூனோ பேஷண்ட்லி யூனோ அவனோட ஸ்கில்ஸை வந்துட்டு நீ வந்து நம்புறது இருக்குல்ல. Pelican Holiday Resort, CK with DK, presented by Tamil Matrimony and Velamol Nexus. So, in the World Cup, நம்ம இப்ப ரீசெண்டா முடிஞ்ச T20 வேர்ல்ட் கப் வந்து ரோஹித் சர்மா நமக்கு கப் வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லலாம். அப்கோர்ஸ் இட்ஸ் எ டீம் எஃபோர்ட், பட் எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், எங்க பாத்தீங்க, எப்படி என்ஜாய் பண்ணீங்க, என்ன மாதிரி அது ஒரு உங்களுக்கு உங்களால 2011 வேர்ல்ட் கப் ரிலேட் பண்ண முடிஞ்சா அந்த ஃபீல? ஓ இல்ல, மோர் தென் ரிலேட்டபிலிட்டி தேர் வாஸ் அ ஃபியர் பிகாஸ் வி ஜஸ்ட் லாஸ்ட் 6 மந்த்ஸ் பேக். எக்ஸாக்ட்லி ஒரு ஃபியர் உள்ளுக்குள்ள இருந்துட்டு இருந்தேன். நான் எங்கேயுமே போல, ஆக்சுவலாக வீட்டில் தான் இருந்தேன். ஓகே, பிகாஸ் நான் ஷூட் முடிச்சுட்டு எனக்கு அன்னைக்கு மார்னிங் தான் வந்தேன். ஆக்சுவலாக பிகாஸ் ஐ ஸ்கெடியூல் மை ஷூட் அக்கார்டிங்லி தட் அன்னைக்கு மார்னிங் வந்து செட்டில் ஆகிடணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். பட் இதில் என்ன பயம்னா, 6 மாதத்துக்கு முன்னாடி தான் வந்துட்டு ஒரு 140 கோடி மக்களோட ஹார்ட் உடஞ்சிருக்கு கண்டிப்பாக. ஏன்னா ஜெயிக்க வேண்டிய மேட்ச்சு எங்கே மிஸ் ஆச்சுன்னு தெரில, அன்டிஃபீட்டடாக இருந்தோம். அந்த ஒரு மேட்ச் எங்கே ஜெயிக்கணுமோ அங்கே தோத்துட்டோம் நம்ம, அண்ட் தட் டு ஆஸ்திரேலியா. எக்ஸாக்ட்லி. So there was always a fear, ayyo enga poi nikka povudu, and South Africa has never gone to a final. Avangaloda final record enna nu kuda nammalku theriyadu, eppadi panna poranga theriyadu, but they had a very strong batting lineup. Exactly. So idella odichu mixed feelings odichu, but then somewhere I think 15th over la we lost hope, mudichu match abbin all the way. I think Bumrah and Hardik and Ashwini thuringitaanga match poi ulle poi that was something on this 18th 19th over la and Surya Kumar Yadav catch pudichadukku appuram da the hope vanduchu. So I think that was a very or bayathoda da na and match paathana ena namakku kandipa adha pathi pesiye aganum yen kettingna Dhoni da indha mari matches la vandu lose pandra matches anga irundhu eduthu vandu jeika veppaaru indha match vandu na Rohit ingra pera solradha vida Bumrah or unsung hero va irukara indiaku. ஐ திங்க் இப்போ பாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 2-3 இயர்ஸ் பேக்லாம் வந்துட்டு பும்ரா தி ஜஸ்ட் சாய் மேஸ் ஜஸ்ட் அ ஃபாஸ்ட் போலர், ஒரு நல்ல ஃபாஸ்ட் போலர்னு. பட் என்னைக்கு ஐ திங்க் வென் த டே வி வேர் இ ஸ்டார்டட் டெவலப்பிங் லாட் ஆஃப் வேரியேஷன்ஸ் வித்தவுட் சேஞ்சிங் இஸ் லோடிங் ஆக்ஷன் இருக்குல்ல, எக்ஸாக்ட்லி அங்கே இருந்தால் பேட்ஸ்மேனால் அதை கணிக்கவே முடியல. அந்த லோடிங் ஆக்ஷன் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா பால் வந்துட்டு அந்த மாறிக்கிட்டே இருக்கும்ல அந்த. கண்டிப்பாக. ஸோ தட் வாஸ் சம்திங் அன்சங் இல்லைங்க, அவர் எப்போவுமே இருந்திருக்காரு, பட் இந்த லாஸ்ட் இன்ஜுரி 2 இயர்ஸாக வந்துட்டு ஐ திங்க் பீப்புள் ஸ்டார்டட் லுக்கிங் பும்ரா அஸ் அ வெரி ஸ்டார் போலர். அவர் இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும், அண்ட் இட் வாஸ் அ ரைட் மூவ் ஆக்சுவலாக. எக்ஸாக்ட். பும்ரா எப்பவுமே 18th and 20th வரும், தே கேவ் ஐ திங்க் 16th நினைக்கிறேன். 16th போன மேட்சை திரும்ப எடுத்துட்டு வர்றதுக்கு ஒரு உதவியா அது அந்த விக்கெட் பிளஸ் 3 ரன்னோ 2 ரன்னோ தான் கொடுத்தாரு, விச் வாஸ் பிரில்லியன்ட். ஸோ அங்கேருந்து அந்த ப்ரெஷர் ஆரம்பிச்சது ஃபாலோட் பை அர்ஷதி ஃபாலோட் பை ஹார்திக், அப்படியே 16th and 18th போட்டார்னு நினைக்கிறேன். கிரிக்கெட் அனாலிட்டிக்ஸாக பயங்கரமாக பேசுறீங்க பரத். நான் எனக்கு இந்த கொஸ்டின் எனக்கு கண்டிப்பாக எனக்கு இட்ஸ் ஹாண்டிங் மீ. சிஎஸ்கே நெக்ஸ்ட் இயர் வந்து பிக் ஆக்ஷன், இந்த பிக் ஆக்ஷனில் ஒரு 4 பிளேயர் நம்ம வந்து வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் விட்டுடலாம் அப்படின்னா எந்த 4 பிளேயரை நீங்கள் வச்சுக்குவீங்க? அவர் தோனி எந்த இதில் வர்றாரு இப்போ? அவர் தோனி வந்து ஒரு ஐகான் கேட்டகரி சிஇஓங்கிறாங்க. தோனியை வந்துட்டு இஸ் லைக் த இந்தியா சிமெண்ட்ஸோட வந்துட்டு அவர் இருக்கனால அவர் வருவார் அது உள்ள இல்லை. அவர் ஆக்சுவலி சரி, அவர் வந்தா அந்த 4 பிளேயரில் இருப்பாரா? கண்டிப்பாக. அது மேனேஜ்மெண்ட் சி, இப்போ தோனியை அவங்க வந்துட்டு ஆப்வியஸ்லி ரிலீஸ் பண்ண முடியாது. இஸ் லைக் த நேம் ஆஃப் அடுத்த சென்னை சூப்பர் கிங்ஸோட கோச் மென்டர் எல்லாமே அவர் வச்சுக்கோங்களேன். சாவர் எடுத்து தனியாக வச்சிருவோம் நம்ம. கண்டிப்பாக. தோனினா சிஎஸ்கே, சிஎஸ்கேனா தோனி. ஐ எம் ஷுர் தே உட் ரீடைன் ருத்ராஜ். கண்டிப்பாக ருத்ராஜ் கண்டிப்பாக வச்சுப்பாங்க. அண்ட் தென் ஃபாலோட் பை நம்மளுக்கு யார் போலர்ஸ் யார் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு தில் ரிலீஸ் ஜட்டு. ஜட்டு தில் ரிலீஸ் ஜட்டு, ஏன்னா சம்வேர் டீப் டவுன் தே ஃபீல் ஜட்டு ஹஸ் ஹேட் இஸ் ஃபேர் ஷேர் ஆஃப் சக்ஸஸ். சக்ஸஸ். ஸோ இதுக்கு மேலே விடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தில் ரிலீஸ் ஜட்டுன்னு தான் எனக்கு தோணுது. கண்டிப்பாக. தென் த யங் ஜென்ரேஷனில் ஒரு
Dubey, they made return because in the in-between, he was very good. Indian pitchers, especially. Exactly. Pathirana? Of course, that's why I names are not coming. Pathirana, Teekshana, I know that Vittu Vangana. But Pathirana and Rutraj and Dubey, another personality. Conway or Rachin Ravindra? எல்லாரும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க ரிலீஸ் பண்ணிடுவாங்க கண்டிப்பா 100% ஏன்னா மெகா ஆக்ஷனில் ரிலீஸ் பண்ணிட்டு தே வாண்ட் பெட்டர் சாய்ஸாக வந்துட்டு மற்றதுலேருந்து எங்கே எடுக்கிறதுக்கு வந்துட்டு அவங்க இங்கே ரிலீஸ் பண்ணால் தான் அதை பண்ண முடியும் உங்களுக்கு. துஷார் தேஷ்பாண்டே வச்சிருக்க சான்சஸ் கொஞ்சம் இருக்குது. ஏன்னா ஏன் அப்படின்னா அது அவர் தோனி வந்து ஒரு பிளேயரை எடுக்கிறாரு அப்படின்னா அந்த பிளேயரோட விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி பேஸ் பண்ணி தான் எடுப்பார். ரன்ஸ் போனாலும் பரவாயில்ல அவங்க விக்கெட் எடுக்கிறாங்க. பயங்கரமாக பேக் பண்ணாங்க ஆக்சுவலாக. ஏன்னா தேவர் லாட் ஆஃப் மேட்சஸ் துஷார் தேஷ்பாண்டே ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்ச்சில் வந்துட்டு 2/30, 2/37 கொடுக்கும்போது விக்கெட்லெஸ்ஸாக இருந்தபோது people started criticizing எதுக்கு இவரெல்லாம் எடுக்கிறாங்க என்ன ஏதுன்னு. பட் பேக்கிங் அப் யுவர் பிளேயர் அண்ட் யூனோ பேஷண்ட்லி யூனோ அவனோட ஸ்கில்ஸை வந்துட்டு நீ வந்து நம்புறது இருக்குல்ல. கண்டிப்பாக. அண்ட் அப்படியே மேட்சஸ் போக 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 ஹி ஸ்டார்டட் ரன்ஸ் கம்மியாச்சு விக்கெட் அதிகமாச்சு. தேர் மைட் பி எ பாசிபிலிட்டி தேஷ்பாண்டே. கண்டிப்பாக. கம்பீரோட சாய்ஸ் கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா? இப்போது கோச்சாக எடுத்து வந்திருக்காங்க, அவர் கம்பீரோட டீமையே கூப்பிட்டு வந்திருக்காரு, டீம் கேப்டன் கூட வந்து சூரியகுமார் யாதவ போட்டிருக்காங்க. And I think it's that's because of Hardik has his own personal issues and karanaala da vandu there's a replacement anga irukku illana vandu I think Hardik would be the first choice exactly Gambhir ku appadi da irundirukum. So obviously personal issues um bodu they BCCI la avanga ketu avangale vella varumbodhu then the second choice would be Suryakumar because ellarkume andha oru captaincy skills kuduka aarambikkanunga. There is some point where Hardik might get injured, he might sit out for a couple of matches where Surya has to take the pressure responsibility nu onnu irukla அப்படிதானே தவிர. பட் எனக்கு ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா வை தேர் இஸ் நோ நட்ராஜன். எனக்கு அங்கே ஐ மீன் கிளாட் ஐ அம் ஹாப்பி தட் வாஷிங்டன் சுந்தர் இஸ் பீன் கிவன் டன்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ ஜிம்பாவிலையும் வந்துட்டு கொடுத்தாங்க. பட் வை தேர் இஸ் நோ நட்ராஜன் எனக்கு அது புரியல. லெஃப்ட் ஆர்ம் பேசர் டி ட்வெண்ட்டிக்கு அட்லீஸ்ட் நான் எக்ஸாக்ட்லி ஹூ கேன் போல் ரியலி வெல் நியூ பால் அண்ட் டெத்தில் இஸ் ரியலி குட். ஹி கேன் யாக் ரியலி வெல், ஹி கேன் ஆஃப் லேட் நிறைய ஸ்லோ பால் பவுன்சஸ் போட ஆரம்பிச்சிட்டாரு. Why not? எனக்கு அங்கே கன்சிட்ரேஷன்லேயே இல்லைங்கும்போது தான் வந்துட்டு தட் இஸ் வேர் அங்கே கோவம் வருது சின்னதாக. ஏன் அப்படிங்கிற ஒரு ஆர்சிபி டீம் வந்து நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். அவங்களோட ஃபேன்ஸ் வந்து அவ்வளோ லாயலாக இருக்காங்க. 16-17 வருஷம் சின்னக்கு வரைக்கும் கப் ஜெயிக்கல. இந்த ஆர்சிபி டீமுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னா என்ன அட்வைஸ் கொடுக்கலாம்? ஆக்ஷனில் ஒழுங்காக ஹோம்ஒர்க் பண்ணுங்க, அதுதான் அட்வைஸ். பிக்கிங் அப் த பிளேயர்ஸ் இருக்குல்ல, picking up the players as well as right 16 pick up பண்றது ஒன்னு இருக்குல. கரெக்டான ஒரு பேலன்ஸே இல்லாம வந்துட்டு எடுத்தா ஒன்னு வச்ச வச்சன்னு ஒன்னு பெருசா ஒரு ரெண்டு பெரிய நேம் எடுத்து வச்சிடுறாங்க. எக்ஸாக்ட்லி. இல்லனா வந்துட்டு புது புது பசங்களுக்கு வாழ்க்கை தரேன் சொல்லிட்டு எல்லாம் புது சார். கண்டிப்பா. இட்ஸ் ரைட் பேலன்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் யங் லெக்ஸ் ஒன்னு இருக்குல. அது ரொம்ப மிஸ் பண்றாங்க. தட் இஸ் வாட் நான் பர்சனலா பார்த்த வரைக்கும் RCB la vandu every time you can't keep relying on Faf and Virat. They are also aging. Yep. But they are also putting their Kohli mattum thaan adichar po nam pona IPL appra Faf konja anga Will Jackson anga konja adichar then adala second half la thaan vandhe thavara Will Jackson ukkara vachanga first yeah, one na actually unga answer la inde or cue kekkuren which is neenga edha believe pandringa or bunch of players sendu perform pandradha illana oruthar or shoulder la தூக்கிட்டு போறதா? தட் கேன் நெவர் ஹேப்பன். சி பிகாஸ் திஸ் இஸ் நாட் அ இண்டிவிஜுவல் ஸ்போர்ட். ஓகே. கிரிக்கெட் எனி ஃபார்மேட் ஆஃப் கிரிக்கெட் இஸ் அ டீம் ஸ்போர்ட். யூ எவ்ரிபடி இப்போ அவர் இப்போ நீங்க சிஎஸ்கே ரெக்கார்ட் எடுத்துக்கோங்களேன். ஓகே. பர்பிள் கேப்லையும் ஆரஞ்சு கேப்லையும் எவனுமே இருக்க மாட்டான் கண்டிப்பாக. ஆனா winning percentage பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். எக்ஸாக்ட்லி. பிகாஸ் எவ்ரிபடி சிப்ஸ் இன் வித் தர் ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபார் கோர்சஸ். எஸ், அதுதான். சோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சி எண்ட் ஆஃப் த டே கோழி மொடமா இருக்க நோண்டிய குழம்பு ருசியா இருக்காங்கிற கணக்கு தான். வின்னிங் ஸ்டீக்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு கண்டிப்பா வின்னிங் பர்சன்டேஜ்ல சிஎஸ்கே பாத்தீங்கன்னா டேபிள் எப்பவுமே நம்பர் ஒன் டூல இருப்பாங்க கண்டிப்பாக. தட்ஸ் பிகாஸ் எவ்ரி பிளேயர் இஸ் கிவன் ரெஸ்பான்சிபிலிட்டி டு பெர்ஃபார்ம் அட் தட் பர்டிகுலர் பாயிண்ட். அது வந்துட்டு ரொம்ப முக்கியம் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும். எனி இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்னா வந்துட்டு இட் இஸ் பியூர்லி தர் இண்டிவிஜுவல். பட் டென்னிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது அவங்களோட மிஸ்டேக், அவங்களோட பிரச்சனை. பட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் தட் லெவன் ஹேஸ் டு பெர்ஃபார்ம்னா தட் லெவன் நீட்ஸ் டு நோ தர் ரெஸ்பான்சிபிலிட்டி.